ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி தீபாவளி, ஸோ எல்லாருக்கும் ஹாப்பி தீபாவளி. நம்ம மோட்டர் டெக்ஸ் பிளாக் சார்பாக எல்லாருக்கும் ஹாப்பி தீபாவளி. ஸோ இன்றைக்கி ஈவினிங் 6 o'clock மாஸ்டர் படத்தோட டீசர் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ எத்தனை பேர் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்கன்றத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தளபதி ஃபேன்ஸ் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நான் ஒரு 2-3 வீடியோஸ்க்கு முன்னாடியே சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி சிலிப்பர் கிளட்ச் பற்றி ஒரு வீடியோ போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்றைக்கி சிலிப்பர் கிளட்ச் வீடியோ பற்றி தான் நான் பேச போகிறேன். சரி வாங்க வீடியோ கூட. நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் அண்ட் தென் கூட இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் ஃபுல் இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். நேற்று போட்டிருந்த பிஹெச்பி அண்ட் டார்க் எக்ஸ்பிளைன் அந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா மேலே ஒரு கார்டு தரேன், மறக்காமல் பார்த்துருங்க. அண்ட் நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி தினமும் ஒரு வீடியோஸ் நான் போட்டுக்கிட்டே இருக்கேன்னு சொல்லிவிட்டு. ஸோ சொன்ன சொல்ல காப்பாற்றணும்ல, அதனால் இன்றைக்கி தீபாவளின்னு கூட பார்க்காம ஒரு வீடியோ போடுறேன். அண்ட் தென் டாபிக்குள்ளே போவோம். ஸ்லிப்பர் கிளச், பொதுவாக நம்ம கிளச் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? கியர் மாற்ற. ஸ்பீடாக போயிட்டுருக்கும் போது கிளச்சை பிடிச்சி தான் நம்ம கியர் மாற்றுவோம். அப்போ இன்ஜின்லேருந்து வர பவரும் கியர் பாக்ஸுக்கும் பவர் கட் ஆகுது. நம்ம கிளச் பிடிக்கிறப்ப ரெண்டும் கிளச்சும் கியர் பாக்ஸும் பிரியுது, அதனால் பவர் கட் ஆகுது. அதான் நம்ம நார்மலாக கிளச்சோட ஃபங்க்ஷன்ஸ். ஸ்லிப்பர் கிளச்சும் ஒன்றும் பெரிய வித்தியாசம்லாம் இல்லை, அதே மாதிரி தான். பட் ஸ்லிப்பர் கிளச்சுக்கு ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது, அது என்னன்ட்டு நான் இப்போ சொல்கிறேன். இப்போ உங்களுக்கு ஒரு ஈஸி எக்ஸாம்பிள் வச்சு சொல்கிறேன். இப்போ நீங்கள் அதுவே நார்மல் கிளச் வச்சுருக்க ஒரு பைக்கில் போயிட்டுருக்கீங்க, 4th கியரில் ஒரு 80 போயிட்டுருக்கீங்க, இன்ஜின் வந்து 6000 ஆர்பிஎம்மில் ரன் ஆகிட்டுருக்கு, பட் பேக் வீல் அதோட அதிகமான ஆர்பிஎம், ஐ மீன் 10,000 ஆர்பிஎம்மில் ரன் ஆகிட்டுருக்கும். இப்போ நீங்கள் சடனாக கிளச்சை பிடிச்சிங்கன்னா இன்ஜினோட ஆர்பிஎம், அதாவது 6000 ஆர்பிஎம்மில் இருக்குது, 2000 ஆர்பிஎம்க்கு குறைஞ்சிரும். பட் பேக் வீல் அதே ஆர்பிஎம், ஐ மீன் 10,000 ஆர்பிஎம்மில் தான் சுற்றிட்டுருக்கு. இப்போ நீங்கள் சடனாக ஒரு கியரில் ரெண்டு கியர் குறைச்சிட்டு திடீர்னு கிளச்சை விட்டிங்கன்னா பேக் வீலில் ரன் ஆகிட்டுருக்க 10,000 ஆர்பிஎம்மும் 2000 ஆர்பிஎம்மில் சுற்றிட்டுருக்க கிளச்சை போய் டேரெக்டாக அட்டாக் பண்ணும். ஸோ கிளச் பிளேட், கியர் பாக்ஸ் எல்லாமே அடி வாங்குறதுக்கு சான்ஸ் இருக்குது. இப்போ நீங்கள் அதுவே ஸ்லிப்பர் கிளச்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஸ்லிப்பர் கிளச் அது ஃபுல்லாக பிரியாது, ஐ மீன் பார்ஷியலாக தான் பிரியும், பாதி தான் பிரியும். அதே மாதிரி நீங்கள் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க, அதே நீங்கள் இப்போ ஒரு ஸ்லிப்பர் கிளச் வச்சுருக்க ஒரு பைக்கில் 4th கியர் 80 போயிட்டுருக்கீங்க, சடனாக நீங்கள் கிளச் பிடிச்சிட்டிங்கன்னா உங்கள் கியர் பாக்ஸும் உங்களோட கிளச்சும் ஃபுல்லாக பிரியாது, ஸோ பார்ஷியலாக பாதி தான் பிரியும். அப்போ பேக் வீல் என்ன ஆர்பிஎம்மில் ரன் ஆகிட்ருக்கோ அதே ஆர்பிஎம்மில் இன்ஜினியும் ரன் பண்ண வைக்கும். இப்படி ஒரு மெக்கானிசம் அங்கே நடக்கிறதுனால உங்களுக்கு பேக் டார்க் அங்கே நடக்காது. பேக் டார்க், பேக் டார்க்னால் என்னென்னு கேட்டிங்கன்னா, அதே தான் நீங்கள் நார்மல் கிளச் இருக்க ஒரு பைக்கில் 80 போயிட்டு சடனாக ஒரு செகண்ட் கியர் கொண்டு வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு வீல் அப்படியே லாக் ஆயிரும். அதாவது அந்த இடத்துல ஒரு பேக் டார்க், வீல் வந்து ரிவர்ஸில் சுற்ற ட்ரை பண்ணும், ஸோ வீல்ஸ் செக் ஆயிரும். இதுதான் பேக் டார்க்னு சொல்லுவாங்க. பட் இது ஸ்லிப்பர் கிளச்சில் அது நடக்காது. ஏன்னா பேக் வீல் என்ன ஆர்பிஎம்மில் சுற்றிட்டுருக்கோ அதே ஆர்பிஎம்மில் இன்ஜினியும் ரன் பண்ண வச்சுட்ருக்கு. ஸோ நீங்கள் கியர் மாற்றினாலும் ஆர்பிஎம் இன்க்ரீஸ் ஆகுமே தவிர உங்களுக்கு பேக் டார்க் அங்கே க்ரியேட் ஆகாது. ஸோ இதுதான் ஸ்லிப்பர் கிளச்சோட மெக்கானிசம். இது ஒரு சிம்பிள் மெத்தடு தான் ஸ்லிப்பர் கிளச்சு. ஸ்லிப்பர் கிளச் கண்டுபிடிச்ச காரணமே இது தான், ஏன்னா பேக் டார்க்னால் நிறைய ஆக்சிடென்ட்ஸ் நடக்கும். ஸோ ஸ்லிப்பர் கிளச் இருந்தால் அதை அவாய்ட் பண்ணலாம், அதுக்காக தான் ஸ்லிப்பர் கிளச் கண்டுபிடிச்சது. இந்த மாதிரி ஸ்லிப்பர் கிளச் R15 V3 Duke 250 Duke 390 RC 390 Adventure 390 அண்ட் சூப்பர் பைக்ஸ்லாம் ஸ்லிப்பர் கிளச் தான் யூஸ் பண்ணுவாங்க. அவ்வளோதான் மக்களே ஸ்லிப்பர் கிளச். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க, நெக்ஸ்ட் என்ன டாப்பிக் பற்றி பேசலான்ட்டு. அண்ட் வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் தென் நாளைக்கு ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அண்ட் இனிமேல் என்ன வீடியோ பேசலான்றதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் தென் தேங்க்யூ.